ஓம் சாந்தி. பவர் டு டாலரேட், சிஸ்டர் சிவானி அவர்கள் வகுப்பு தமிழில். சகித்து கொள்ளும் சக்தியை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அழகான ஒரு உதாரணம் இயற்கையே நமக்கு சொல்லி கொடுக்குது. இந்த மரத்தை பாருங்க. இந்த மரம் நமக்கு எப்போதுமே தருகிறது. நாம என்ன செஞ்சாலும் சரி, தருவதை மட்டுமே செய்யுது. புயலடிச்சாலும், மழை பெய்தாலும், வெயில் கொளுத்தினாலும், என்ன நடந்தாலும் தருவதை மட்டுமே செய்கிறது. ஒருத்தர் வந்து கத்தினால தன்னோட பெயரை அதன் மேலே செதுக்கினாலும் சரி, மரத்தை வெட்டினாலும் சரி, அவருக்கும் தருகிறது. மரத்தின் மீது கல்லை எரிந்தாலும் கூட அவருக்கும் தருகிறது. யாராவது நம்ம மேலே கல் எரிந்தா நம்மால் அவருக்கு கனி தர முடியுமா? அதாவது யாராவது நம்மை பற்றி தவறாக பேசினால் அவருக்கு நாம அன்பையும் மரியாதையையும் தர முடியுமா? ஆனால் மரம் என்ன செய்யுது? நாம அதன் மேல கல்லை எரிஞ்சாலும் கூட அது நமக்கு கனியையே தருது. நாமும் அதையே செய்யணும். ஆனா அவர் ஏன் கல்லை எரிகிறாரு? ஏன்னா அவர்கிட்ட இப்போது கல் தான் இருக்கு. நாம மரத்தை கல்லால அடிச்சா மரத்தால நம்மை கல்லால அடிக்க முடியாது. ஏன்னா மரத்திடம் கற்கள் கிடையாது. மரத்திடம் வெறும் பூக்களும் கனிகளும் மட்டுமே இருக்கு. நிறைய சமயம் நாம போய் மரத்தை பிடிச்சு உலுக்குறோம். மரத்தை எவ்வளவுதான் பிடிச்சு வேகமா உலுக்கினாலும் அவ்வளவுக்கு பூக்களையும் கனிகளையுமே நம்ம மேல மழை போல பொழியும். உங்களை யாராவது வந்து உலுக்கினா, அதாவது உங்களோட உண்மையான இயல்பான அமைதி அன்பிலிருந்து அசைத்தாலும் அவங்களுக்கு ஆசீர்வாதங்களே கொடுக்கணும். மரங்கள் நமக்கு ஆசீர்வாதங்களே தருகின்றன. நாம கூட நம்மை யாராவது அசைச்சா நாம புரிஞ்சுக்கணும், இப்போ அவங்க தான் எந்த ஸ்திதியில் இருக்காங்க, எதனால் என்ன அசைக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டு நாம நம்ம ஸ்திதியை அத்தனை பாதுகாப்பாக வைக்கணும். அவங்களுக்கு என்ன தரணும்? வெறும் பூக்களும் கனிகளும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பூக்களையும் கனிகளையும் நாம தினமும் நமது மெடிடேஷன் மூலமா சேர்த்து வைப்போம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ஆத்மா தினமும் மெடிடேஷன் தியானம் செஞ்சு பரமாத்மாவோட கனெக்ட் ஆவாங்களோ அவங்க கிட்ட மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பூக்களும் கனிகளும் இருக்கும். மற்றவங்களுக்கு கொடுக்க நம்மக்கிட்ட இருக்கணும் இல்லையா? இல்லைனா மக்கள் கல் எரியும் போது நாம கனிகள் தருவதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், அத்தனை ஈஸியாக இருக்காது. அதே நாம பூக்களும் கனிகளும் பரமாத்மா கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டோம்னா மற்றவங்களுக்கு கொடுக்கறது ஈஸியாக இருக்கும். முதல்ல நமக்குள்ள சக்தியை நிரப்ப வேண்டியிருக்கு. எவ்வளவு நாம பரமாத்மா கிட்ட கனெக்ட் ஆகிறோமோ அவ்வளவு அன்கண்டிஷ்னல் லவ் அண்ட் பவர், நிபந்தனையற்ற அன்பும் சக்தியும் நிரம்பிக்கிட்டே போகும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நடுநடுவே சைலண்ட் ஆகிட்டோம்னா, பரமாத்மா கிட்டே இருந்து அன்பையும் சக்தியையும் நிரப்பிக்கிட்டோம்னா, பிறகு முழு நாளும் மற்றவங்களுக்கு கொடுக்கறது கஷ்டமாகவே இருக்காது. இதை நாள் முழுக்க நாம் பயிற்சி செய்யணும். நாம யாரை விடவும் உயர்ந்தவர்கள் கிடையாது. நாம யாரை விடவும் தாழ்ந்தவர்களும் கிடையாது. யாருமே தவறானவர்கள் கிடையாது. எல்லோருமே நம்மிலிருந்து வேறுபட்டவர்கள். They are different from me. அவருடைய சமஸ்காரம் வேறு. நான் அவங்களுக்கு என்ன தரணும்? நான் பூக்களும் கனிகளும் மட்டுமே தரணும். ஆசீர்வாதம் மட்டுமே தரணும். வாழ்த்துக்கள் மட்டுமே தரணும். ஏன்னா நான் சக்திசாலி ஆத்மா. யாராலும் என்னை அசைக்க முடியாது. யாராவது என்னை அசைச்சா அவங்களுக்கு எனக்குள்ளே என்ன நிரம்பியிருக்கோ அதுதான் கிடைக்கும். ஏன்னா நான் சக்தி. மெடிடேஷனில் நாம் இதைத்தான் பண்ணுறோம். காலையில் மாலையில் தூங்கிறதுக்கு முன்னாடி இல்லை முழு நாளும் மெடிடேஷனில் நம்முடைய எண்ணங்களின் திசையை குவாலிட்டியை எப்படி மாற்றணும் இதைத்தான் பண்ணுறோம். ஒவ்வொரு மணி நேரத்துக்கு அப்புறம் 1 நிமிஷம். நிறைய சகோதர சகோதரிகள் கேட்குறாங்க, என்ன ஒவ்வொரு மணி நேரத்துக்கு 1 நிமிஷமா? அந்த 1 மினிட்ல நாம என்ன செய்யணும்? சரி, 1 நிமிஷத்துக்கு எல்லா வேலைகளையும் நிறுத்திட்டு சைலன்ஸில் உட்கார்ந்தா கூட ஆக்சுவலி அந்த நிமிஷத்தில் என்ன செய்யணும்
அந்த ஒரு நிமிடத்தில் என்ன செய்யணும், அந்த ஒன் மினிட்ல நாம நமக்கு இதையாவது ஞாபகப்படுத்திக்கிட்டோம்னா, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவங்க அவங்க ரோல் இருக்கு. எனக்கு அந்த ஆத்மாவின் ரோலுக்குள்ளே நுழைந்து சிக்கல் ஏற்படுத்திக்க கூடாது. இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம். எனக்கு யாருடனும் மோதலில் வரக்கூடாது. இதெல்லாம் அஃபமேஷன்ஸ், உறுதிமொழிகள் நமக்கு நாமே திரும்ப திரும்ப கொடுத்துக்கிறது. இன்னைக்கு நாம யார் கூட வேணாலும் போய் என்டாங்கிள் ஆயிடுறோம், மற்றவங்களோட எனர்ஜியில் போய் மாட்டிக்கிறோம். அவங்க யார் என்னன்னே தெரியாது, நமக்கு அறிமுகமே இல்லாதவங்களை பற்றி கூட ஏதாவது ஒரு செய்தி கேள்விப்பட்டா அவங்கள பற்றி பாரு என்னவெல்லாம் பண்ணுறாங்க, எப்படி இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சிந்திச்சு அவங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி அனுப்பி அவங்களோட எனர்ஜி ஃபீல்டுக்குள்ளே போய் சிக்கிக்கிறோம். பரமாத்மா கூட நமக்கு பரசிந்தனை, அதாவது பிறரை பற்றி சிந்திக்கக்கூடாதுன்னு சொல்லித்தரார். ஏன்னா மற்றவங்களை பற்றி சிந்திக்கும்போது, அதுவும் நெகட்டிவாக சிந்திக்கும்போது, நம்ம எனர்ஜி டப் டப் டப்புன்னு குறையுது, அவங்களோடதும் குறையுது, பவர் டெப்ளீட் ஆகுது, சக்தி இழப்பு ஏற்படுது. அப்புறம் நாம் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போகிறோம், எனக்கு நிறைய கோபம் வருது, டிப்ரெஸ்டாக இருக்குது. ஸோ வாழ்க்கையோட லட்சியம் என்ன வைக்கணும், எனக்கு எந்த ஆத்மாவின் எனர்ஜி ஃபீல்டோடு என்டாங்கிள் ஆகக்கூடாது, எனக்கு யார் கூடவும் கான்ஃப்ளிக்டில் வரக்கூடாது. அந்த ஆத்மாவுக்கு அவரோட ரோல், அந்த ஆத்மாவுக்கு அவரோட சமஸ்காரம், இது எனக்கு புரிஞ்சு போச்சு. எது வரைக்கும் இது புரியாமல் இருந்ததோ அப்போ மோதல் வந்தது ரைட் தான். இப்போ புரிஞ்சிடுச்சு இல்லையா, சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சதுக்கு அப்புறம் கூட மோதல் வந்ததுன்னா இதுதான் அன்எஜுகேட்டட். புரிஞ்சதுக்கு அப்புறமா கூட அந்த ஞானத்தை யூஸ் பண்ணலைன்னா எப்படி, இதைத்தான் நாம் மெடிடேஷனில் பண்ணுறோம். அடிக்கடி சைலன்ஸில் உட்கார்ந்து ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவரவர் ரோல் இருக்குது, இது மாதிரி ஒரு புதிய குரூவ் பண்ணணும். இந்த மாதிரி சைலண்ட்டாக ஆத்மாவுக்கு சக்தி கொடுக்கணும். பழைய குரூவ் சொல்லும், ஏன் அப்படி பண்ணாங்க, அது எப்படி அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் புதிய குரூவ் சொல்லும், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவரவர் ரோல் இருக்குது. ரொம்ப முக்கியமானது, எனக்கு எந்த ஒரு ஆத்மாவின் எனர்ஜியோடு கான்ஃப்ளிக்டில் போகக்கூடாது. வி கெனாட் அஃபோர்ட் இட் ஆக்சுவலி. நாம் யாரோட எனர்ஜி ஃபீல்டுக்குள்ளே போகிறோமோ அவங்க மாதிரியே ஆகிடுவோம். பரமாத்மாவை விதிமுறைப்படி நினைவு செய்யும்போது அவருடைய எனர்ஜி ஃபீல்டுக்குள்ளே போகிறோம், அவரை மாதிரியே ஆகிடுவோம். சில சந்நியாசி மகாத்மாக்களை சந்திக்க போகும்போது நம்மோட எனர்ஜி ஃபீல்ட் அவங்க எனர்ஜி ஃபீல்டோடு என்டாங்கிள் ஆகும்போது நாம் என்ன சொல்கிறோம், எவ்வளவு பீஸ்ஃபுல்லாக இருக்குது, எத்தனை பியூரா இருக்குது. எந்த ஆத்மா வலியில் இருக்கோ அவங்களோட எனர்ஜி ஃபீல்டில் என்டாங்கிள் ஆகிட்டோம்னா பிறகு எப்படிப்பட்ட அனுபவம் இருக்கும், அமைதியை தேடி இங்கே அங்கே போகிறதுக்கான அவசியமே இல்லை, நம்ம எண்ணங்களை மட்டும் மாற்றிக்கிட்டா போதும். யாருடைய எனர்ஜி ஃபீல்டுக்குள்ளேயும் என்டாங்கிள் ஆகாமல் நம்முடைய ஒரிஜினாலிட்டியில் கனெக்டடாக இருப்போம். இது மெடிடேஷன். ஐ வில் நாட் கெட் என்டாங்கிள்டு இன்டூ எனி ஒன்ஸ் எனர்ஜி ஃபீல்ட் எக்ஸப்ட் காட். இதை ஒரு மந்திரம் மாதிரி ஆக்கிக்கணும். எப்படி, ஐ வில் நாட் ஸ்மோக், ஐ வில் நாட் ட்ரிங்க், ஐ வில் நாட் டூ திஸ்னு ப்ராமிஸ் பண்ணுறாங்களோ, அதே போல நான் யாருடைய எனர்ஜி கூடவும் என்டாங்கிள் ஆக மாட்டேன், எனக்கு நானே அடிக்கடி சொல்லிக்கணும். அவங்க அவங்களோட ஸ்கிரிப்ட் படி தான் நடந்துப்பாங்க, எனக்கு என்னோட ஸ்கிரிப்டை என்னுடைய சாய்ஸ் படி எழுதிக்கணும். என்னால் மற்றவங்களை சேஞ்ச் பண்ண முடியாது, அது என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் கிடையாது. என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம், பர்பஸ் ஆஃப் மை லைஃப், என்னை கவனமாக பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை நடத்தணும். பிறகு முயற்சி செஞ்சு செஞ்சு வாழ்க்கையின் ஒரு மந்திரமாக ஆக்கிக்கணும். என்ன, நான் ஒவ்வொரு ஆத்மாவையும் நேசிக்கணும். ஐ லவ் எவ்ரி சோல். என்னோட ரோல் என்ன, லவ் எவ்ரி சோல். இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா மனசு நம்முடையது, எப்படி எப்படி சொல்கிறோமோ அப்படியே அது ஆக ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப சிம்பிள், இதில் நிறைய உழைப்பு தேவைப்படுற மாதிரி தோணுது இல்லையா.
ஆனால் நாம் வாழ்க்கையில் மற்ற விஷயங்களுக்காக உழைக்கிறோமே, அதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த உழைப்பு ஒன்றுமே கிடையாது. வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இப்போவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். எல்லாத்துக்குமே ரொம்ப உழைக்க வேண்டியிருக்கு. அதையெல்லாம் பார்க்கும்போது இந்த முயற்சி ஒன்றுமே கிடையாது. உட்கார்ந்துக்கிட்டே ஒரு நிமிஷம் சைலண்ட் ஆகி நம்ம எண்ணங்களை மாற்றிக்கிறோம், அவ்வளவுதான். இதை உழைப்புன்னு சொல்கிறத விட அட்டென்ஷன், கவனம் அதிகம் தேவைன்னு சொன்னால் அது சரியாக இருக்கும். அட்டென்ஷன் அண்ட் அவேர்னஸ். இப்போ ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ணலாம். நல்ல சௌகரியமாக உட்காந்துக்கோங்க. தன்னைத்தானே பாருங்க. இந்த வாழ்க்கையின் பயணத்தில், இந்த உலக டிராமா ஸ்டேஜில் நான் ஆத்மா ஒரு ஆக்டர். அநேக ஆத்மாக்களுடன் சேர்ந்து என்னுடைய பகுதியை நடித்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய ரோல், அவரவருடைய ஸ்கிரிப்ட். ஒவ்வொருவருடைய ரோலும் ஸ்கிரிப்டும் அவர்களது வாழ்க்கையின் அனுபவம் மற்றும் அநேக சமஸ்காரங்களின் ஆதாரத்தில் இருக்கிறது. எனக்கு என்னுடைய ஸ்கிரிப்டின் மீது அட்டென்ஷன். இன்று முதல் இதை உறுதிப்படுத்திக் கொள்கிறேன். நான் ஆத்மா, என்னால் யாரையும் மாற்ற முடியாது. கவனம் என் மீது மட்டுமே. I will not get entangled in anyone else's energy field. நான் அனைத்து ஆத்மாக்களையும் நேசிக்கிறேன். I am a radiator of love. This is the purpose of my life. இதுவே என் வாழ்க்கையின் லட்சியம். ஓம் சாந்தி. இப்போ கடந்த இரண்டு எபிசோட்ஸில் நாம் தெரிஞ்சுக்கிட்டதோட ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். நமது சமஸ்காரங்களிலிருந்து வேறுபட்டவர்களை பார்க்கும் போதும், சிலருடைய சமஸ்காரங்களை புரிந்து கொள்ள முடியாத போதும், சிலருடைய சமஸ்காரங்கள் நமக்கு சௌகரியமாக இல்லாத போதும், நாம் அந்த ஆத்மாக்களை வினோதமானவர்கள் என்றும் தவறானவர்கள் என்றும் முத்திரை குத்தி விடுகின்றோம். உண்மை என்னவென்றால், அவர்கள் நம்மிலிருந்து வேறுபட்டிருக்கிறார்கள் என்பதே. எப்போது நமக்கு ஒருவருடைய சமஸ்காரம் பிடிக்காத மாதிரி இருக்கிறதோ, முதலில் அவரது மனதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் மனதுக்குள் சென்று அவர் இந்த மாதிரி நடந்து கொள்வதற்கு எந்த மாதிரி எண்ணங்கள் உணர்வுகள் அவர்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை கண்டறிய வேண்டும். இதுதான் அனுதாபம் என்பது. ஒருவருடைய நடவடிக்கையினால் நாம் காயப்பட்டிருந்தால் கூட, நாம் அமர்ந்து நம் மனதுக்கு மென்மையாக இப்படி எடுத்து கூறலாம், இது அவருடைய சமஸ்காரம். எது எனக்கு இயல்பாக இருக்கிறதோ அவருக்கு தற்போது கடினமாக அல்லது இயலாததாக உள்ளது. அவர்கள் ஏதோ ஒன்றை அனுபவித்திருக்கிறார்கள், அதனால் இந்த சமஸ்காரம் உள்ளது. இதுதான் இரக்கம். நாம் இப்போது அனுதாபத்துடனும் இரக்க உணர்வுடனும் தூய்மையான அன்பு நிறைந்த எண்ணங்களை அந்த ஆத்மாவுக்காக உருவாக்குவோம். நமது நடவடிக்கைகள் பணிவுடனும் அன்புடனும் அக்கறையுடனும் இருக்க வேண்டும். இது அவர்களையும் நம்மையும் குணப்படுத்தும். நன்றி. ஓம் சாந்தி.